வணக்கம் பேச்சி சமையலேருந்து மளிகா பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு திருவாதிரக்களி செய்ய போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசி நல்லா வாசனை வர்ற வரை வறுக்கணும் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது நல்லா வாசம் வருது இப்போ வந்து இதை கொட்டி வச்சிடலாம் கால் கப் பாசி பருப்பு இதை வந்து நல்லா சவக்க வறுக்கணும் வாசம் வரும் நல்லா வாசம் வருது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து கொட்டி வச்சிடலாம் வறுத்து கொட்டி வச்சிருக்கு இதை ஆற ஒட்டி மிக்சியில் போடணும் பாருங்க ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு ரவை மாதிரி பொடிச்சா போகிறோம் பாருங்க மிக்சியில் அரைச்சாச்சு ரவை போல் அரைச்சி எடுத்துருக்கு பாத்திரம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் போட்டிருக்கேன் தண்ணி வந்து ரெண்டரை ஊற்றணும் கலந்து வச்சிருக்கேன் ரெண்டரை கப் ஊத்திடுறேன் நல்லா கரையட்டும் பாருங்க நல்லா வந்து கரைஞ்சிருச்சு இப்போ வந்து வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு வேற ஒரு கடாய் ஒன்று வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கால் கப் நெய் வேணும் பாதி இப்போ ஊற்றிக்கலாம் பாதி அப்புறம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் முந்திரி போட்டு பருத்துக்கலாம் இதில் எடுத்துடலாம் கால் கப் தேங்காய் துருவுன தேங்காய் அதை போட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த முந்திரியும் போட்டு வச்சுக்கலாம் கருகமுன்னு எடுத்து வச்சேன் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போடணும் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ரவையும் இதில் போட்டுடலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணி ரெண்டரை பங்கு வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில வைக்கணும் இப்ப பார்க்கலாம் நல்லா மிதமான தீயில வேகுது கால் கப்புல மீதி உள்ள நெய்யை போட்டுடலாம் நல்லா கலர் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்ப பார்க்கலாம் மொத்தம் 15 நிமிஷம் ஆச்சு இப்ப திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு செஞ்சுட்டோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்கணும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோல பார்ப்போம்